நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஆட்டுக்குடல் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த குழம்பை போட்டி குழம்புன்னு சொல்லுவாங்க, குடல் குருமான்னு சொல்லுவாங்க. இது நம்முடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. இந்த குழம்பை ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த போட்டியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் நம்ம அதை போட்டுட்டு அரை டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள்ஸ்பூன் உப்பு, அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதை ஒரு 4 to 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 tablespoons ஆயில் சேர்த்துக்கிறேன். பட்டை 2 துண்டு, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு 3 போட்டு அதை நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து 4 கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கிறேன். கூடவே கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்த பிறகு இஞ்சி பூண்டு விழுது 2 tablespoons அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயிலேயே அதை வதக்கிக்கலாம். அடிப்பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து 3 தக்காளியை கட் பண்ணி அதில் நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து 1/2 tablespoon மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் 4 tablespoons அதில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயிலேயே அதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க கறிகளை அதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து கடலைப்பருப்பை 1 cup கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் அதில் சேர்த்துக்கிறேன். தேங்காயை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கத்திரிக்காய் கடலைப்பருப்பு வேண்டானா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். எல்லா பொருட்களையும் சேர்த்த பிறகு ஒரு வாட்டி உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவையான உப்பை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
பொருட்களையும் ஆட் பண்ண பிறகு ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் அதை நல்லா வேக விட்டுடலாம். குழம்பு நல்லா திக்காகி இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுடைய போட்டி குழம்பு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நம்மளுடைய உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. நீங்களும் இந்த மெத்தடில் போட்டி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க.